புலிகேசி காவலரிடம் காவி வஸ்திரம் இரண்டு கொண்டு வா என்று கூறியது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். காவி வஸ்திரம் வந்தவுடனே நாகநந்தி உடையை மாற்றிக்கொண்டார். பிறகு சகோதரர்கள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அருகருகே உட்கார்ந்தார்கள். தம்பி, இப்போது சொல், நீ வாதாபியை விட்டு புறப்பட்டதிலிருந்து நடந்ததையெல்லாம் விவரமாக சொல் என்று நாகநந்தி கேட்க, அவ்விதமே புலிகேசி கூறி வந்தார். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட பிறகு பிக்கு புலிகேசிடம், ஆஹா, மகேந்திர பல்லவன் நான் நினைத்ததைக் காட்டிலும் கெட்டிக்காரன். நெடுகிலும் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறான் என்றார். அண்ணா, ராஜதந்திரத்தில் உன்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகில் எவனுமே இல்லை என்று நினைத்திருந்தேன் என்றார் புலிகேசி. ஆரம்பத்தில் நான் ஒரே ஒரு தவறு செய்தேன், அதன் பலன் நெடுகிலும் விபரீதமாகவே போய்விட்டது என்றார் பிக்கு. அடிகளே, அது என்ன தவறு என்று கேட்டார் புலிகேசி. பரஞ்சோதி என்னும் பிள்ளையின் முகத்தை பார்த்து என் மனம் சிறிது இளையிற்று என்றார் பிக்கு. அந்த திருட்டுப் பயலை நம்பி ஓலை கொடுத்து அனுப்பினாயல்லவா என்றார் புலிகேசி. அதற்கு காரணமானவன் நீதான் தம்பி என்றார் பிக்கு. நானா? அது எப்படி என்று கேட்டார் புலிகேசி. பாண்டிய நாட்டிற்குப் போய் அங்கே வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு காஞ்சிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஏரிக்கரையில் ஒரு பிள்ளை சோர்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். உன்னை நான் முதன் முதலில் அதே நிலையில் பார்த்தது எனக்கு அப்போது ஞாபகம் வந்தது. அதனால் என் மனம் இழகி அந்த பிள்ளையின் பேரிலும் விசுவாசம் உண்டாயிற்று. அவனுடைய முகக்கலையிலிருந்து அவன் பெரிய பதவிக்கு வரப்போகிறவன் என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் அவனை நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சபலமும் உண்டாயிற்று. அதனால் அவனிடம் உனக்கு ஓலை கொடுத்து அனுப்பினேன். அந்த ஓலை உன்னிடம் சேர்ந்து நீ நேரே வந்திருந்தாயானால் காஞ்சிக்கோட்டையை மூன்றே நாளில் கைப்பற்றிருக்கலாம். மகேந்திர பல்லவன் உன்னுடைய காலடியில் விழுந்து கிடப்பான் என்றார் பிக்கு. ஆனாலண்ணா, உன்னுடைய ஓலைக்கு மாறாக மகேந்திர பல்லவன் எழுதி வைத்த ஓலை என்னிடம் கிடைத்தது. அதன் பயனாக வடவெண்ணைக்கரையில் 8 மாதம் வீணாக்க நேர்ந்தது. மகேந்திர பல்லவன் ஒரு சிறு குதிரைப்படையை வைத்துக் கொண்டு யுத்தம் செய்யாமல் வெறும் பாய்ச்சல் காட்டியே ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அதற்கு பிறகு நான் காஞ்சிக்கு வந்து கோட்டையை முற்றுகையிட்டும் பயன்படவில்லை. அண்ணா, நான் வாதாபி சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு முதன் முதலாக அடைந்த தோல்வி இதுதான் என்றார் புலிகேசி. அப்பனே, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதே. தோல்வி எது? யார் தோல்வி அடைந்தது? ராஜரீக சாஸ்திரத்தில் முதலாவது பாடம் என்னவென்பதை இன்னமும் நீ தெரிந்து கொள்ளவில்லையா? தோல்வியடைந்து விட்டதாக ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த பாடம். நீயே தோல்வியடைந்ததாக சொல்லிக் கொண்டால் ஊராரும் அப்படி சொல்வார்கள், உன் விரோதிகளும் அவ்விதமே சொல்வார்கள். தேசமெங்கும் புலிகேசி சக்கரவர்த்தி தோல்வியடைந்தார் என்று செய்தி வருவோம். ஹர்ஷவர்தனன் காதலும் அது எட்டும். மகேந்திர பல்லவன் பொய்யாக எழுதியபடி ஒருவேளை உண்மையில் நடந்தாலும் நடக்கலாம். நர்மதையை கடந்து ஹர்ஷனுடைய சைன்யம் உன் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம். ஆகையால் தோல்வி என்ற வார்த்தையை இனிமேல் சொல்லாதே தம்பி என்றார் பிக்கு. நான் சொல்லாமல் இருந்துவிட்டால் தோல்வி வெற்றியாகி விடுமா அண்ணா என்றார் புலிகேசி. மறுபடியும் தோல்வியை கட்டிக்கொண்டு ஏன் அழுகிறாய்? என்ன தோல்வியை நீ அடைந்தாய்? யோசித்துப்பார். கடல் போன்ற சைன்யத்துடன் திக்விஜயம் செய்ய தென்னாட்டை நோக்கி புறப்பட்டாய். வைஜெயந்தியை அழித்தாய். வடவெண்ணைக்கரையில் பல்லவ சைன்யத்தை நிர்மூலம் செய்தாய். காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டாய். தெற்கே கொள்ளிடக்கரை வரையில் சென்றாய். அதோடு பல்லவன் சிறைப்படுத்தியிருந்த துர்வினீதனை விடுதலை செய்தாய். காவேரிக்கரையில் தமிழகத்தின் மூவேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர்கள் வந்து உன் அடிபணிந்து காணிக்கை செலுத்தினார்கள் என்றார் பிக்கு. அண்ணா, சோழன் வரவில்லையே என்றார் புலிகேசி. சோழன் வராவிட்டால் களப்பாளன் வந்தான். இதையெல்லாம் யார் விசாரிக்கப் போகிறார்கள் தம்பி? நீ திரும்பி காஞ்சிக்கோட்டைக்கு வந்தபோது மகேந்திர பல்லவனும் உன்னை சரணாகதி அடைந்தான். மகாபலியின் தலையில் மகாவிஷ்ணு பாதத்தை வைத்தது போல் நீயும் மகேந்திர பல்லவனுடைய சிரசில் உன் பாதத்தை வைத்து பிழைத்துப்போ என்று உயிர்ப்பிச்சை கொடுத்தாய். பிறகு அவன் கொடுத்த காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டாய் என்றார் பிக்கு. காணிக்கை ஒன்றும் நான் கொண்டு வரவில்லையே அண்ணா என்றார் புலிகேசி. நீ கொண்டு வரவில்லை, ஆனால் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் பிக்கு. அது என்ன என்று கேட்டார் புலிகேசி. இன்றிரவு காட்டுகிறேன் தம்பி. மேற்படி விவரமெல்லாம் உத்தரபாரத தேசத்திலே பரவும் போது நீ திக்விஜயம் செய்து வெற்றி முழக்கத்துடன் திரும்பினாய் என்று சொல்வார்களா, அல்லது தோல்வியொற்று ஓடி வந்தாய் என்பார்களா என்றார் பிக்கு. அண்ணா, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம். தோல்வியை கூட நீ வெற்றியாக மாற்றக்கூடியவன். உன் பேச்சை கேட்ட பிறகு எனக்கே நான் அடைந்தது வெற்றி என்றே தோன்றுகிறது. ஆனால் இந்த வெற்றி செய்தி வடநாட்டிலே எப்படி வரவும் என்று கேட்டார் புலிகேசி. ஆ, புத்தபிக்குகளின் சங்கங்களும் சமணர்களின் மடங்களும் பின் எதற்காக இருக்கின்றன? நாகார்ஜுன பர்வதத்திற்கு உடனே ஆள் அனுப்ப வேண்டும் என்றார் பிக்கு. அண்ணா, நீயே போவது நல்லது. உனக்கு வேங்கியிலும் வேலை இருக்கிறது என்றார் புலிகேசி. என்ன வேலை என்று கேட்டார் பிக்கு. விஷ்ணுவர்தனன் காயம்பட்டிருக்கிறான். சென்ற வருடம் அவன் வெற்றி கொண்ட வேங்கிராஜ்யத்தில் இப்போது எங்கே பார்த்தாலும் கலகமாம் என்றார் புலிகேசி. அதற்கு நான் போய் என்ன செய்யட்டும் என்றார் பிக்கு. நீ போய்தான் அவனுக்கு யோசனை சொல்லி உதவ வேண்டுமண்ணா. உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லையண்ணா. தோல்வியையும் நீ வெற்றியாக்கி விடுவாய் என்றார் புலிகேசி. என்னால் இப்போது வேங்கிக்கு போக முடியாது என்றார் பிக்கு. ஏன் என்று கேட்டார் புலிகேசி. காரணம் இருக்கிறது என்றார் பிக்கு. அதை சொல்லேன் என்றார் புலிகேசி. ராத்திரி சொல்கிறேன் தம்பி. சூரியன் அஸ்தமித்து நார்வரமும் இருள் சூழ்ந்துவிட்டது. பூரணசந்திரன் உதயமாகப் போகிறது. இந்த கூடாரத்திற்குள்ளேயே அடைந்து கிடப்பானேன்,
வா வெளியே போகலாம் என்றார் பிக்கு. ஆமாம், இயற்கையின் சௌந்தரியங்கள் அநியாயமாய் வீணாய்ப்போகின்றன என்று பரிகாச குரலில் சொல்லிக் கொண்டு புலிகேசி சக்கரவர்த்தி எழுந்தார். தம்பி, உனக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் இருந்தாலும் என்ன பயன்? சௌந்தரியத்தை அனுபவிக்கும் பாக்கியம் மட்டும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு நாகநந்து எழுந்தார். பிறகு சகோதரர்கள் இருவரும் ஒத்த வயதுடைய ஆத்ம சிநேகிதர்களைப் போல கைகோர்த்து கொண்டு வெளியே சென்றார்கள். கீழ்திசையில் பூரணசந்திரன் உதயமானான். அந்த நிலவின் வடிவமானது சிவகாமியின் முகமாகவே புத்தபிக்குவுக்கு காட்சியளித்தது. நாகநந்தியும் புலிகேசியும் ஒரு மொட்டைப்பாறையின் மீது உட்கார்ந்தார்கள். அண்ணா, என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் புலிகேசி. தம்பி, இன்றைக்கு நான் கூடாரத்திற்குள்ளே வந்தபோது உன்னைப் போல் உடைதரித்துக் கொண்டு வந்தேன் அல்லவா? இதே மாதிரி முன்னொரு தடவை உன்னைப் போல் வேஷம் தரித்துக் கொண்டேனே, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றார் பிக்கு. அதை எப்படி மறக்க முடியும் அண்ணா? ஒரு நாளும் முடியாது என்றார் புலிகேசி. இல்லை, 25 வருடமாகிவிட்டதே, ஒருவேளை மறந்துவிட்டாயோ என்று நினைத்தேன் என்றார் பிக்கு. 25 வருடமானாலென்ன, 25 யுகமானாலென்ன, இந்த பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது அண்ணா என்றார் புலிகேசி. முதன் முதலில் நாம் சந்தித்தது நினைவிருக்கிறதா தம்பி என்றார் பிக்கு. ஏன் நினைவில்லை? சித்தப்பன் மங்களேசனுடைய கடுஞ்சிறையிலிருந்து நான் தப்பி ஓடி வந்தேன். அந்த பாதகனுடைய வீரர்களுக்கு தப்பி ஒளிந்து காட்டிலும் மலையிலும் எத்தனையோ நாள் திரிந்தேன். ஓடி ஓடி கால்கள் அழுத்துவிட்டன, உடம்பும் சலித்துவிட்டது. பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானவை என்பதை உணர்ந்தேன். கடைசியில் ஒரு நாள் களைப்படைந்து மூர்ச்சையாகிவிட்டேன். மூர்ச்சை தெளிந்து எழுந்தபோது என்னை நீ மடியில் போட்டுக்கொண்டு என் வாயில் ஏதோ பச்சிலை சாற்றை பிழிந்து கொண்டிருந்தாய். நீ மட்டும் அச்சமயம் தெய்வாதீனமாய் அங்கு வந்திராவிட்டால் என் கதி என்ன ஆகியிருக்கும்? அண்ணா, அவ்வளவு சிரமம் எடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு எதனால் தோன்றிற்று என்றார் புலிகேசி. எனக்கு வினாத்திருந்த நாள் முதல் நான் அஜந்தா மலைக்குகையில் புத்தபிக்குகளோடு வாழ்ந்து கொண்டு வந்தேன். சித்திரக்கலை சிற்பக்கலை முதலியவை தெரிந்து கொண்டிருந்தேன். ஆயினும் அடிக்கடி என் மனம் அமைதியிழந்து தவித்தது. வெளி உலகத்திற்கு போக வேண்டுமென்றும் என்னையொத்த வாலிபர்களோடு பழக வேண்டுமென்றும் ஆசை உண்டாகும். சில சமயம் பெரிய பிக்குகளுக்கு தெரியாமல் நதிவழியை பிடித்துக் கொண்டு மலைக்கு வெளியே வருவேன். ஆனால் அங்கும் ஒரே காடாக இருக்குமே தவிர மனிதர்கள் யாரையும் பார்க்க முடியாது. இப்படி நான் ஏக்கம் பிடித்திருக்கையிலேதான் ஒரு நாள் அஜந்தாவின் அடிவாரத்தில் உள்ள காட்டிலே நீ நினைவிழந்து படுத்துக் கிடப்பதைக் கண்டேன். அந்த நிமிடத்தில் 20 வருடமாக என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அவ்வளவு ஆசையும் உன் பேரில் செலுத்தினேன். அந்த வயதில் நாடு நகரங்களில் உள்ள வாலிபர்கள் தங்களுடைய இளங்காதலிகளிடம் எத்தகைய அன்பு வைத்திருப்பார்களோ அத்தகைய அன்பை உன்னிடம் கொண்டேன். பச்சிலையை சாறுபிழிந்து உன் வாயிலே விட்டு மூச்சு தெளிவித்தேன் என்றார் பிக்கு. அண்ணா, உன்னை முதன் முதலில் பார்த்ததும் எனக்கும் அம்மாதிரியே உன் பேரில் அபிமானம் உண்டாயிற்று. தம்பி விஷ்ணுவர்தனின் பேரில் எனக்கு எவ்வளவோ ஆசைதான். ஆனாலும் அதைக் காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான பாசம் உன் பேரில் ஏற்பட்டது என்றார் புலிகேசி. உன்னை கண்டுபிடித்தன்றைக்கு நான் அஜந்தா குகைக்கு திரும்பிப் போகவில்லை. அடுத்த 2-3 நாளும் போகவில்லை. புதுமணம் புரிந்த காதலர்கள் இணைபிரியாமல் நந்தவனத்தில் உலாவது போல் நாம் இருவரும் கைகோர்த்து கொண்டு காட்டிலே திரிந்தோம். நீ உன்னுடைய வரலாற்றையெல்லாம் எனக்கு விவரமாய் சொன்னாய். நாம் இருவரும் அப்போதே மங்களேசனை துரத்தியெடுத்து வாதாபிராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றும் மார்க்கங்களைப் பற்றி ஆலோசிக்கலானோம் என்றார் பிக்கு. ஆமண்ணா, ஆனால் இதற்குள் மங்களேசனுடைய ஆட்கள் என்னை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டார்கள் என்றார் புலிகேசி. தூரத்தில் ஆட்கள் வரும் சத்தம் கேட்டதும் நீ பயந்தாய். அண்ணா, என்னை கைவிடாதே என்று கட்டிக்கொண்டாய். ஒரு நிமிடம் நான் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தேன். தம்பி, நான் சொல்கிறபடி செய்வாயா என்று கேட்டு உன்னிடம் வாக்குறுதி ஒன்று வாங்கிக் கொண்டேன். பிறகு உன்னுடைய உடைகளை எடுத்து நான் தரித்துக் கொண்டேன். என்னுடைய ஆடையை நீ உடுத்திக் கொண்டாய். அதே சமயத்தில் அஜந்தா மலைக்குகைக்குள் புத்த சங்கிராமத்திற்கு போகும் வழியை உனக்கு நான் கூறி அங்கே நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் சொன்னேன். அதோடு சற்று தூரத்திலிருந்து அடர்ந்த கிளைகளுள்ள மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொள்ளச் சொன்னேன் என்றார் பிக்கு. மரத்தின் மேல் ஏறி நான் ஒளிந்து கொண்டதுதான் தாமதம் அண்ணா. மங்களேசனுடைய ஆட்கள் யமக்கிங்கிரர்களைப் போல் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய தலைவன் உன்னை சுட்டிக்காட்டி பிடித்து கட்டுங்களுமனை என்று கட்டளையிட்டான். அதைக் கண்டு என் நெஞ்சு துடியாய் துடித்தது. எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து தப்பினோம் என்று எண்ணினேன். உன்னிடம் எனக்கு அளவற்ற நஞ்சு உணர்ச்சி உண்டாயிற்று என்றார் புலிகேசி. தம்பி, நம்முடைய உருவ ஒற்றுமையை அதற்கு முன்பே நான் தெரிந்து கொண்டிருந்தேன். நதியிலும் சுனையிலும் நாம் குளித்து கரையேறும்போது தண்ணீரில் தெரிந்த நமது பிம்பங்களை பார்த்து அறிந்து கொண்டிருந்தேன். அப்படி தெரிந்து கொண்டிருந்தது அச்சமயம் உன்னை காப்பாற்றுவதற்கு ஏதுவாயிற்று என்றார் பிக்கு. அண்ணா, அந்த சம்பவமெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாயே. முன்பின் அறிந்திராத எனக்காக நீ உன் உயிரை கொடுக்க துணிந்ததை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று குரல் தழுதழுக்க உருக்கத்துடன் புலிகேசி சக்கரவர்த்தி கூறியபோது அவருடைய கண்களிலே கண்ணீர் துளித்தது. ஆ, இதென்ன, நெஞ்சில் ஈரப்பசையற்ற கிராதக புலிகேசியின் கண்களிலும் கண்ணீரா? இது உண்மைதானா என்று பரிசோதித்து தெரிந்து கொள்வதற்காக பூரணசந்திரன் தனது வெள்ளிக்கிரணங்கள் இரண்ட ஏவ அது காரணமாக புலிகேசியின் கண்ணில் இருந்த நீர்த்துளிகள் ஆழ்கடல் தந்த நன்முத்துக்களைப் போல் சுடர்விட்டு பிரகாசித்தன. புலிகேசியின் உணர்ச்சி மிகுதியையோ கண்ணீரையோ கவனியாதவராய் புத்தபிக்கு கீழ்வானத்தில் மிதந்து வந்த பூரணசந்திரனை பார்த்துக்கொண்டே மேலே கூறினார். தம்பி,
அந்த கிராதர்கள் என்னை நீயென்றே எண்ணிக்கொண்டு பிடித்துப் போனார்கள். வனப்பிரதேசங்களையெல்லாம் தாண்டி அப்பால் கொண்டு போனதும் என்னை குதிரை மேலேறச் சொன்னார்கள். நான் குதிரையேறத் தெரியாமல் தவித்ததை பார்த்ததும் அவர்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. நான் பாசாங்கு செய்கிறேனோ என்று அவர்கள் முதலில் எண்ணினார்கள். பிறகு உண்மையாகவே எனக்கு குதிரையேறத் தெரியவில்லை என்று அறிந்ததும் அவர்களுடைய தலைவன் என்னை என்னவெல்லாமோ கேள்விகள் கேட்டான். என்னுடைய விடைகளைக் கேட்டு அவர்கள் திகைத்தார்கள். உன்னுடைய காதுகளில் நீ குண்டலம் போட்டுக் கொண்டிருந்தாய். அதற்காக துவாரங்களும் இருந்தன. ஆனால் என் காதுகளில் துவாரமே இல்லை என்பதை பார்த்ததும் அவர்களுக்கு நான் நீ இல்லை என்பது நிச்சயமாய் தெரிந்துவிட்டது. உடனே உன்னை பிடிக்க முடியாததனால் ஏற்பட்ட கோபத்தையெல்லாம் என் பேரில் காட்டி உபத்திரப்படுத்தினார்கள். என்னை அடித்த அடியின் தழும்புகள் இதோ இன்னும் இருக்கின்றன என்று கூறி புத்தபிக்கு தம் முதுகை தொட்டு பார்த்து கொண்டார். ஐயோ அண்ணா, அந்த தழும்புகளை பார்த்து எத்தனையோ நாள் தூக்கமின்றி நான் தவித்திருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் எதற்காக இப்போது ஞாபகப்படுத்துகிறாய் என்று அலறினார் புலிகேசி. தம்பி, உனக்கு ஞாபகப்படுத்தவில்லை, எனக்கு நானே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதையெல்லாம் இன்றைக்கு எண்ணி பார்த்தால் எனக்கு மனக்கஷ்டம் உண்டாகவில்லை, மாறாக குதூகலம்தான் உண்டாகிறது. பரோபகாரம் செய்வதிலுள்ள பலன் இதுதான். ஒருவருக்கு ஒத்தாசை செய்வதற்காக நாம் கஷ்டப்பட்டோமானால் கஷ்டம் அதை அனுபவிக்கும் போது மட்டுமே நீடிக்கிறது. அப்புறம் வாழ்நாள் உள்ள வரையில் நாம் செய்த உதவியை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் தம்பி, அந்த பழைய கதையெல்லாம் இப்போது ஞாபகப்படுத்துவது உனக்கு ஒருவேளை மனக்கஷ்டத்தை உண்டாக்கினால் நான் சொல்லவில்லை என்று கூறி நிறுத்தினார் பெக்கு. அண்ணா, என்ன சொல்கிறாய்? எனக்கும் அந்த காலத்தை நினைத்தால் எத்தனையோ மகிழ்ச்சி உண்டாயிற்று என்றார் புலிகேசி. அப்படியானால் சரி தம்பி, கொஞ்ச நேரம் வரையில் அந்த கிராதகர்கள் துன்புறுத்துவதையெல்லாம் பொறுத்துக் கொண்டிருந்தேன். பொறுக்க முடியாமற் போன பிறகு நான் அஜந்தா புத்த சங்கிராமத்தை சேர்ந்தவன் என்று தெரிவித்தேன். உடனே அவர்கள் பயந்து விட்டார்கள். நான் அணிந்திருந்த உடைகள் எப்படி கிடைத்தன என்று கேட்டார்கள். பொய்கைக் கரையிலே அவை கிடைத்தனவென்றும் நான் அவற்றை வெறுமனே உடுத்திக் கொண்டு பார்க்க ஆசைப்பட்டு உடுத்திக் கொண்டதாகவும் சொன்னேன். என்னை அழைத்துக்கொண்டு திரும்பி அதே பொதுகைக் கரைக்கு வந்து சுற்றியிருந்த வனப்பிரதேசமெங்கும் தேடி பார்த்தார்கள். கடைசியில் ஏதோ காட்டு மிருகம் உன்னை கொன்று தின்றிருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு என்னை விட்டுவிட்டு திரும்பிப் போய்ச் சேர்ந்தார்கள். பிறகு நீ வழிகண்டுபிடித்து பத்திரமாய் போய் சேர்ந்தாயோ என்னவோ என்ற கவலையுடன் நானும் அஜந்தாவை நோக்கி கிளம்பினேன் என்றார் பெக்கு. அப்போது வாதாபி சக்கரவர்த்தி குறுக்கிட்டு, நீ சொல்லியிருந்தபடியே நான் நதி வழியை பிடித்துக் கொண்டு போனேன் அண்ணா. வளைந்து வளைந்து போன நதியோடு எத்தனை தூரம் போனாலும் மனித சஞ்சாரமே இல்லை. அடிக்கடி எதிரே சுவர் வைத்தது போல் மலை நின்று அப்பால் வழியே இல்லை என்று தோன்றியது. போகப் போக இப்படியே இருந்தது. ஒருவேளை நீ சொன்னதை நான் நன்றாய் தெரிந்து கொள்ளாமல் தப்பான வழியை பிடித்துக் கொண்டு போகிறேனோ என்று எண்ணினேன். ஆனால் அதைவிட பயங்கரமான எண்ணம் ஒன்று தோன்றியது. நீ ஒருவேளை என்னை ஏமாற்றி விடுவாயோ, சித்தப்பன் மங்களேசனிடம் போய் சமாதானம் செய்து கொண்டு ராஜமாளப் போகிறாயோ என்று நினைத்தேன். கடைசியில் அஜந்தாவின் அற்புத சித்திர கோயில்களை அடைந்தேன். நீ சொன்னபடியே அங்கு யாரோடும் பேச்சுக் கொடுக்காமல் சிற்பியின் சிடனாக நடித்து காலம் கழித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வாரம் கழித்து நீ வந்து சேர்ந்தாய். உன்னுடைய கதையை கேட்டு உன்னுடைய முதுகிலிருந்த காயங்களையும் பார்த்துவிட்டு உனக்கு நான் மனதினால் செய்த அநீதியை எண்ணி ஓவென்று அழுதேன் என்றார். தம்பி, என் விஷயத்தில் உன்னுடைய மனம் அப்போது கூட முழு நிம்மதி அடையவில்லை. சங்கிராமத்தின் தலைமைவுக்கு நம்மை ஒரு நாள் சேர்ந்தாற்போல் பார்த்துவிட்டார். நாம் நதியில் தனியிடத்திற்கு சென்று குளித்துக் கொண்டிருந்த போது அவர் பார்த்தார். உடனே உன்னை பற்றி விசாரித்தார். நான் உண்மையை சொன்னேன். அஜந்தா சட்டத்திற்கு நேர்விரோதமாக அண்ணீனாகிய உன்னை நான் அங்கே கொண்டு வந்ததற்காக என்னை எவ்விதம் தண்டிப்பாரோ என்று பயந்தேன். ஆனால் குரு என்னை கோபிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. அன்று சாயங்காலம் அவருடைய தலைமை விகாரத்தில் ஒருவரும் வராத சமயத்தில் நம்மை அழைத்து வைத்துக் கொண்டு நம்மை பற்றிய கதையை சொன்னார். அதை கேட்ட பிறகு உன்னுடைய மனநிம்மதி இன்னும் அதிகமாக குலைந்தது. தம்பி, என் விஷயமாக உன் உள்ளத்தில் பொறாமைத்தை மூண்டு வரவர பெரிதாகி கொழுந்து விட்டெறியத் தொடங்கியது என்றார் பெக்கு. இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.